எல்லாருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று. ஸோ நமக்கு வந்து கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த மாதிரியான கனியை நம்ம கொடுக்கணும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 1, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு வசனம் தான். சங்கீதம் 1:2-3 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ தன் காலத்தில் தன் கனியை தந்து, என்ன கனியை கொடுக்கணும், தன்னுடைய கனியை கொடுக்கணும். ஓகேயா? சோ ஏற்ற வேளையில உங்களுக்கு ஆண்டவர் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு மாங்காய் விதையை நீங்கள் நடுறீங்க, அதிலிருந்து என்ன கனியை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? மா கனியை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதில் போய் ஐயோ ஆப்பிள் வரலையே ஆரஞ்சு வரலையே நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து நேச்சரை பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் அந்த ட்ரீஸ் இதெல்லாம் அதனுடைய பர்பஸை கரெக்டாக ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அதை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டே வருது. ஆண்டவருக்கு பிரச்சனையே இந்த மனிதர்களோடு தான். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒருத்தரை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது, நேபர்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ நான் பண்ணுற வேலை வந்து ஒரு உயர் வேலை இல்லை போல இருக்குது, என்னுடைய தாளந்து வந்து மதிக்கக்கூடிய ஒரு தாளந்து இல்லை போல இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளையே நம்ம டீக்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆண்டவர் யாரையுமே அப்படி படைச்சதே இல்லை. எல்லா தாளந்துமே இந்த உலகத்தில் மிக 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 முக்கியம். ஓகே, இது சின்னது இது பெருசு அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, எல்லாமே மிக முக்கியமான தாளந்துகள் தான். அதனால் நீங்கள் வந்து உங்களையே டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காரில் மோர் தென் 20,000 பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து, நட்டு போல்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு காரில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இன்ஜின் முக்கியம். இன்ஜின் மட்டும் இருந்தால் போதுமா, கார் ரன் பண்ணி நம்ம போக முடியுமா? இன்ஜினை இக்னைட் பண்ணக்கூடியது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் பிளக் தான். ஸோ இந்த பிளக் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அது வந்து காஸ்ட்ல ரொம்ப கம்மியான விலையா இருக்கலாம். இந்த இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது வேல்யூல ரொம்ப ஒரு லீஸ்டான வேல்யூவா இருக்கலாம். ஆனால் அந்த ஒயர் கரெக்டாக இக்னைஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த காரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுல. ஸோ எல்லாருடைய தாளந்தும் மிக மிக முக்கியம். நான் வந்து கம்மி, அவங்க வசதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதில் கனி உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்ம அடுத்தவங்கள காப்பி பண்ணி நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு அதில் ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், டிப்ரெஷன். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம எதற்காக படைக்கப்படலையோ அதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கும்போது நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். எதற்காக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்தோடு நம்மளை வைத்து வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் இருக்கும், சந்தோஷமாக அந்த வேலையை செய்வோம். அந்த வேலையை செய்யும் போது நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் என்ன பர்பஸோடு என்னைய வந்து படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்யும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வீங்க, அதை நீங்கள் பண்ணும்போது டயர்டாக மாட்டீங்க, மற்ற விஷயங்களை வைத்து யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னது அதுதான் உங்க தாளந்தா இருக்க முடியும். கண்டிப்பா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அது ஆண்டவர் இடத்துலேருந்து வர்றது. அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மளை வந்து ஒரு காரியத்தை செய்வதற்காக இந்த உலகத்துல வைத்து வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து அந்த கனியை நம்ம கொடுக்கணும். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும். கனி கொடுக்கறதுங்கிறது ஆண்டவர் கையில் தான் இருக்குது, அவரை சார்ந்து இருக்கும்போது. முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஸோ தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யாரை சார்ந்திருக்கணும், ஆண்டவரை சார்ந்திருக்கணும், அவருடைய கற்பனைகள் நியமங்களை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவர் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதில் நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதனால் நீங்கள் யாருமே குறைச்சலான ஆட்களே கிடையாது. நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் படிக்கலை, நான் வந்து நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு இது சூட் ஆகலை, அது சூட் ஆகலை, அவங்க வேலை தான் வசதி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எவ்ரிபடி ஆர் பிளெஸ்ட் பை காட். ஐடென்டிஃபை ஃபார் வாட் யூ வாண்ட் டு, வாட் ஃப்ரூட் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ், அதை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. நான் என்ன கனியை நான் கொடுக்கணும், ஒரு மாங்கனியிலேருந்து மாமரத்துலேருந்து ஆரஞ்சு வந்தால் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும், நம்மளை படைத்தவர் வருத்தப்படுவார். ஸோ கரெக்டாக நம்மளுடைய கனியை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நம்மளை நாமே இந்த தினத்தில் தற்பரிசோதனை செய்து பார்த்து கொள்வோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.